நாளைக்கு லைவ் டென் தேர்ட்டி ஏ எம்க்கு நான் வருவேன் சோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோ லைவ்வாவே பிராக்டிஸ் பண்ற மாதிரி நீங்க யுடலைஸ் பண்ணிக்கலாம் கீஸ் ஓகேங்களா ஃபைன் கைஸ் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்ல பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு வேணும்ங்குறவங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கேஸ் ஓகே

மைனஸ் நைன் இந்த இதையும் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் கான்ஸ்டன்டையும் அதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ வரணும் ரெண்டு நம்பரை ரெண்டு பண்ணாலும் இந்த வேல்யூ வரணும் ஓகே அப்போ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் நைன் ரைட் அப்போ அதை சைன்ஸ் அப்படியே மாத்திக்கணும் அடுத்தது செகண்ட் equationல மைனஸ் செவன் பிளஸ் டுவெல் இருக்கு எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிளை பண்ணா நமக்கு டுவெல் வரும் கைஸ் ஃபோர் ஆர் டுவெல் ரைட் ஸோ மைனஸ் மைனஸ் ஃபோர் த்ரீ இஸ் மைனஸ் செவன் ஸோ பிளஸ் ஆயிடும் இதை நான் டூ ஆல அப்போ ஃபோர் ஆர் எயிட் த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ் இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம் பிளஸ் சிக்ஸையும் இதையும் எயிட்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா லெஸரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈக்குவலா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா லெஸ்ஸரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் லெஸ்ஸரா இருக்கு வாட் இஸ் ஓகே அடுத்த கொஸ்டின் இதுல பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வந்து சேமா இருக்கு கரெக்ட் தான சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா சேமா இருக்குன்னா அப்படியே நம்ம அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டுவெண்ட்டி ஒன் இதையும் எக்ஸ்வைருடைய கோஎஃபிஷியன் மல்டிப்ளை பண்ணனும்

Plus 13 கம்ஆ பிளஸ் எயிட் அடுத்தது செகண்ட் இருக்கு மைனஸ் லெவன் டுவெல் இன்டு டூ டுவெண்டி ஃபோர் இருக்கு நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இப்படி 3 னு வரும் இப்ப இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா கிரேட்டரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணாலும் கிரேட்டரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈக்வலா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா கிரேட்டரா இருக்கு அப்ப எக்ஸ் கிரேட்டர் okay அடுத்த கொஸ்டின் இப்ப இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கேயும் ரெண்டு கோஎஃபிஷியன் சேமா தான் இருக்கு ஒன் ஒன் அப்படின்னு சேமா தான் இருக்கு என்ன இருக்கு இருக்கு டூ ஒன்ஸ் ஆர் டூ ஸோ மைனஸ் டூ மைனஸ் ஒன் இப்ப கம்பேர் பண்ணுங்க இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது லெஸரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணாலும் லெஸ்ஸரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணாலும் இது லெஸ்ஸரா இருக்கு

நெக்ஸ்ட் பைவ் டூஸ் ஆர் டென் ரைட் பை டூஸ் ஆர் டென் சோ மைனஸ் ஃபைவ் மைனஸ் டூ அப்படிங்கிறது பிளஸ் ஃபைவ் கமா பிளஸ் டூ அப்படிங்கிற மாதிரி மாறிடும் இப்ப கம்பேர் பண்ணீங்கன்னா ஈக்குவலா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது கிரேட்டரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது லெஸரா இருக்கு ஸோ ஒரு இடத்துல கிரேட்டர் தேன் லெஸ்ஸர் தேன் இந்த மாதிரி மாறி மாறி வந்ததுனாலே ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் கேனாட் பி எஸ்டாப் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும் ஈக்குவல் டு ஒய் இந்த ஆப்ஷன் தான் நம்ம இதுக்கு சூஸ் பண்ணணும் ரீஸ் ஓகேங்களா புரியுதுங்களா கேஸ்

அடுத்தது செவன் தேர்ட்டி செவன் பிளஸ் பாசிட்டிவா இருக்கும் போது ஆன்சர்ல ரெண்டுமே நெகட்டிவா மாறிடும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது கிரேட்டரா இருக்கு கம்பேர் பண்ணாலும் கிரேட்டரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணாலும் இது கிரேட்டரா இருக்கு நெக்ஸ்ட் இதையும் இதையும் கம்பேர் பண்ணாலும் இதுதான் கிரேட்டரா இருக்கு அப்ப எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து ஈக்குவலா இருக்கு ஓகேங்களா கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவலா இருக்கு நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இதுல இம்பார்ட்டன்டான க்ளூ என்னதுன்னா இது ரெண்டும் பாசிட்டிவா இருக்கு அதாவது இது ரெண்டும் பாசிட்டிவா இருந்து இந்த ரெண்டு அதாவது கான்ஸ்டன்ட் ரெண்டும் பாசிட்டிவா இருந்து இந்த எக்ஸ் உடைய கோஎபிஷியன்ட் வந்து இதுல எக்ஸ் உடைய கோஎபிஷியன்ட் இதுல ஒய்யோட கோஎபிஷியன்ட் வந்து சைன் மாறி மாறி இருந்ததுன்னா சால்வே பண்ணாமலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதோட ஆன்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பிளஸ் இருந்து இங்க மைனஸ் வந்ததுன்னா இதோட ஆன்சர் ரெண்டுமே பிளஸ் பிளஸ் தான் வரப்போகுது இங்க பிளஸ் இருந்து இங்கேயும் பிளஸ் இருக்குன்னா இதோட ஆன்சர் மைனஸ் மைனஸ் தான் வரப்போகுது சோ எப்பவுமே பாசிட்டிவ் சைடு தானே பெருசு அப்ப எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஒய் அப்படிங்கிறத சால்வ் பண்ணாமலே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் புரியுதுங்களாக கைஸ் அதுக்கு இது ரெண்டும் பாசிட்டிவா இருக்கணும் இது ரெண்டுத்தோடைய சைன்ஸும் வேற வேகையா இருக்கணும் அப்பதான் இந்த ஷார்ட் கட் அப்ளை ஆகும் இப்ப ப்ரீவியஸ் பாருங்களேன் இது ரெண்டும் பாசிட்டிவா இருக்கு இது ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு அப்போ இந்த ஷார்ட்கட் அப்ளை ஆகாது ஆன்சர் கண்டுபிடிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா இங்க இந்த மாதிரி மாறி மாறி இருக்கணும் அதே நேரத்தில் இதுவும் ஒரே சைனா இருக்கணும்னா தான் இந்த ஷார்ட் கட் அப்ளை ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்திரலாம் கைஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருடைய கோவிஷன் வந்து ஈக்குவலா இல்ல இது ஈக்குவலைஸ் பண்ண ட்ரை பண்ணனும் அப்படின்னா இந்த ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் உடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இட்ஸ் பிகர் நம்பரா இருக்கிறதுனால இதுல எல்சிஎம் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம இது ஒரு பேசிக் ட்ரெடிஷனல் மெத்தடுக்கே நம்ம போயிடலாம் அப்ப என்ன பண்ணனும் இதையும் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இதுக்கு வர ஆன்சர்ஸ் இருக்குல்ல கைஸ் அதை ஃபார்ட்டி எயிட்டால டிவைட் பண்ணிக்கணும் ஓகே ஓகே சோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போவேஷன் எடுத்துக்கிறேங்க என்ன இருக்கு மைனஸ் எயிட்டி டூ பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு பண்ணிக்கலாம் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டூ இன்டூன்னு மாத்திக்கலாம் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம நான் மேபி டுவெல் ஃபோர்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட் ரைட் டுவெல் ஃபோர்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கறத மேபி நான் அப்படியே மாத்திக்கிறேன் டுவெல் ஃபோர்ஸ் ஆர்

நயன் அப்படிங்கிற மாதிரி ஆகும் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் பை ட்வெண்ட்டி நயன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க இது பிப்டீன் பை டுவெண்ட்டி நைன் ரைட் ஓகே கி சோ இப்போ ஃபைவ் பை சிக்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது பிப்டீன் பை டுவெண்ட்டி நைன் அப்போ இந்த பாட்டை இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இதுதான் கிரேட்டரா இருக்கும் அடுத்தது செவன் பை எயிட்டையும் பை கம்பேர் பண்ணீங்கனால அகைன் இதுதான் கிரேட்டரா இருக்கும் நெக்ஸ்ட் ஃபைவ் பை சிக்ஸையும் ஃபோர்டீன் பை டுவென்டி நைன்யும் கம்பேர் பண்ணீங்கன்னாலும் ஓகே அகைன் இதுதான் கிரேட்டரா இருக்கும் செவன் பை எயிட்டி இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னாலும் இதுதான் கிரேட்டரா இருக்கும் கரெக்ட் தான கேஸ் ஸோ நம்மளோட ஆன்சர் அப்படிங்கிறது எக்ஸ் கிரேட்டர் தேன் ஓ இஸ் இட்ஸ் ஆன்சர் ஃபைன் கேஸ் உங்களுக்கு இதுல மேம் ஃபிராக்ஷனை எப்படி மேம் இவ்வளோ இவ்வளோ ஃபாஸ்டா நீங்க வந்துட்டு சால்வ் பண்ணீங்க ஆக்சுவலா ஃபிராக்ஷன்ஸை கம்பேர் பண்ணனும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலா என்ன இருக்கு கேஸ் இருக்கு 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 இந்த உங்களுக்கு என்ன எப்படி ஈஸியா கம்பேர் பண்ணலாம்னா இப்ப இந்த சிக்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இதோட வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல பர்சன்டேஜ்ங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சிக்ஸ்ல இந்த பைவ் அப்படிங்கறது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்ல பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கறது இருபது பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கேஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ பட் இது லைக் எப்படி சொல்றது ஒன் பாயிண்ட் டூ ரைட் ஒன் கூட தாண்டல சோ எயிட்டி மேலதான் இருக்கணும் தட் மீன்ஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் இதோட வேல்யூ அதே மாதிரி இங்க வாங்க

இங்க டுவெண்ட்டி நைன் வாங்க டுவெண்ட்டி நேயனுடைய ஆஃப் எவ்வளோ கேஸ் அகைன் இட்ஸ் போர்டீன் பாயிண்ட் ஃபைவ் சோ இது அரௌண்ட் ஒரு ஒரு ஃபிப்டி பர்சண்டேஜ் இல்லாம ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் அந்த மாதிரி இருக்கும் சோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சம்திங்ல இதோட வேல்யூ இருக்கும் இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாக்கலாம் ஜீரோ பாயிண்ட் எயிட்டையும் பாயிண்ட் ஃபைவ் கம்பேர் பண்ணீங்கன்னா இதான் க்ரேட்டரா இருக்கு பாயிண்ட் எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர்யும் கம்பேர் பண்ணாலும் இதுதான் க்ரேட்ரா இருக்கு பாயிண்ட் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் கம்பேர் பண்ணாலும் இதுதான் கிரேட்டரா இருக்கு பாயிண்ட் எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் கம்பேர் பண்ணாலும் இதான் ரேட் இருக்கு பட் இது வந்து நீங்க டக்குனு லைக் எப்படி சொல்லி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்க கூடாது டக்கு டக்குன்னு தோணும் ஓகே இதோட பெர்சன்டேஜ் அப்படிங்கும் போது ஓகே இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஃபாஸ்டரா பண்ணிடணும் உங்க இஸ் ஓகே ஆன்சர் இஸ் எக்ஸ் கிரேட்டர் தன் ஒய் அடுத்த கொஸ்டின் கீஸ் இதுல பாத்தீங்கன்னா கோ எஃபிஷியன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் பிளஸ் லெவன் பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஜார் தேர்ட்டி ரைட் சோ இது என்ன ஆகும் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி ஆகும் நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது லெஸ்ஸரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அகெய்ன் இது லெஸ்ஸரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அகெய்ன் இது லெஸ்ஸரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈக்குவலா இருக்கு கரெக்ட் ஓகே அப்போ இதோட ஆன்சர் என்னது ஈஸி எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்வல் டு ஒய் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போயிடலாம் இப்ப இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஈக்குவலா இல்ல கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவலா இல்ல இப்ப இதுல பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவலா இருக்கு ஸோ நான் அப்படியே வச்சுக்கிட்டோம் ஈக்குவலா இல்லாதனால இத நான் த்ரீயா மல்டிப்ளை பண்ண நயன் ஆயிடுமா

பிளஸ் த்ரீ இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈக்குவலா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது லெஸ்ஸரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது கிரேட்டரா இருக்கு ஓகே சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஸ் தேன் சிமில் சாரி சாரி கேஸ் வி ஷுட் மல்டிப்ளை திஸ் பைஸ் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஓகே ஃபைன் ஃபைன் just a minute guys uh, sorry so idha nama 3 ala multiply pananum illaya guys we didn't do that so 6 3 is

ஏன்னா இந்த இடத்துல பிளஸ் அப்படிங்கற மாதிரி இருக்கு ரெண்டுமே பிளஸ் இந்த ரெண்டு சைன்ஸும் டிஃபரெண்டா இருக்கு இங்க மைனஸ் ஆனதுனா இதோட ஆன்சர் இங்க பிளஸ் ஆன்சர் போத் பி நெகட்டிவ் சோ ஆப்வியஸ்லி எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் வை பாசிட்டிவ் வில் பி கிரேட்டர் அடுத்த கொஸ்டின் ஓகே இந்த ஓகே ஐ திங்க் கொஸ்டின் வாட் ரிப்பீட்ல

இந்த இடத்துல பிளஸ் பிளஸ் அப்படின்னு இருக்கு இங்க பிளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கு ஸோ இங்க பிளஸ் இருந்து இங்கேயும் பிளஸ் இருந்ததுன்னா வேல்யூ வில் பி மைனஸ் இங்க பிளஸ் இருந்து இங்க மைனஸ் இருந்ததுன்னா வேல்யூ வில் பி பிளஸ் பாசிட்டிவ் சைடு இஸ் கிரேட்டர் ஸோ எக்ஸ் லெஸ் தேன் ஒய் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் வைஸ் ஓகே அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம் ஓகே நம்ம இதை சால்வ் பண்ணிதான் ஆகணும் இங்க த்ரீ இருக்கு இங்க எயிட் இருக்கு நான் இதை த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணுவேன் இதை நான் எயிட் ஆல மல்டிப்ளை பண்ணா ஈக்வல் ஆயிடும் ஆன்சரை மல்டிப்ளை பண்ணா போதும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ் எயிட் ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல் ஸோ பிளஸ் டுவெல் ஸோ மைனஸ் எயிட் பிளஸ் டுவெல்னா ஃபோர் த்ரீ டுவல் டுவெல் ஆர் சிக்ஸ் டுவெல் ரைட் ஸோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூங்கிறது பிளஸ் சிக்ஸ் பிளஸ் டூ ஆயிடும் இதை நான் எயிட் ஆல மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஃபார்ட்டி எயிட் பிளஸ் சிக்ஸ்டீன் ஓகேங்களா அடுத்தது செகண்ட் இக்வேஷனுக்குள்ள போயிடலாம்

மைனஸ் டுவெல் பிளஸ் எயிட் இஸ் மைனஸ் ஃபோர் அப்போ மைனஸ் டுவெல் அப்படிங்கிறது பிளஸ் டுவெல் ஆயிடும் பிளஸ் எயிட் அப்படிங்கிறது மைனஸ் எயிட் ஆயிடும் அவ்வளவுதான் இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் அட் ஓகே ஸோ டுவெல் மைனஸ் எயிட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அடுத்தது செகண்ட் இக்வேஷனுக்குள்ள வந்தீங்கன்னா பிளஸ் செவன்டீன் பிளஸ் செவன்டி டூ இருக்கா செவன்டி டூ அப்படிங்கிறது டுவெல் டுவெல் சிக்ஸ் ஆர் டுவெல் ஃபைவ் ஆர் சிக்ஸ்டி டுவெல் ஆர்

இது வந்து நைன் சிக்ஸ் அப்படிங்கறது டெஃபினட்லி இட்ஸ் கிரேட்டர் ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய் இஸ் இட்ஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் குள்ள போயிடலாம் அகைன் இந்த கொஸ்டின் நம்ம சால்வே பண்ண வேண்டாம் இங்க ரெண்டுமே பிளஸ் ஆயிருக்கு ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா இதோட இங்க ரெண்டு சைனும் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா சால்வ் பண்ண வேண்டாம் இங்க ரெண்டும் பிளஸ்ஸா இருந்து இது பிளஸ்ஸா இருந்ததுன்னா இதோட வேல்யூ வில் பிகம் போத் நெகட்டிவ் இங்க பிளஸ் இருந்து இங்க மைனஸா இருக்குன்னா அந்த வேல்யூ வந்து பிளஸ் பிளஸ் பாசிட்டிவா இருக்கும்

பிளஸ் டுவெண்ட்டி த்ரீ பிளஸ் டுவெண்ட்டி இன்டூ சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டென் டுவெல் ஆர் ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஆர் ஃபிஃப்டீன் எயிட்ஸ் ஆர் ஒன் டுவெண்ட்டி ரைட் ஃபிஃப்டீன் எயிட் அப்படிங்கும் போது மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் எயிட் அடுத்தது பிளஸ் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி இன்டூ சிக்ஸ் இஸ் பிளஸ் டூ ஃபார்ட்டி ஓகேங்களா பிளஸ் டூ ஃபார்ட்டின் இருக்கா டூ ஃபார்ட்டி அப்படின்னா இருக்கா டூ ஃபார்ட்டி அப்படின்னா நம்ம இதை டுவெல் ட்வெண்ட்டின்னு எடுத்துக்கலாம் டுவெல் ட்வெண்ட்டி நெக்ஸ்ட் இதை நம்ம மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதை த்ரீன்னு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இதை இப்போ நமக்கு ஏதாவது ஆன்சர் வருதான்னு பார்ப்போம் இஸ் தேர்ட்டி ஒன் ரைட் சோ மைனஸ் சிக்ஸ்டீன் அவ்வளவுதான் இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது கிரேட்டரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது கிரேட்டரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈக்வலா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா கிரேட்டரா இருக்கு அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் ஒய் இஸ் இட்ஸ் ஆன்சர் கைஸ் அடுத்த கொஸ்டின் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் செவன்டி சிக்ஸ் அப்படின்னு இருக்கு அப்போ எக்ஸோடைய வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸோட எக்ஸோட் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் கமா மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்தது செகண்ட் ஈக்வேஷன் வந்துட்டு மைனஸ் பிப்டி பிளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கா மைனஸ் பிப்டி பிளஸ் சிக்ஸ் இருக்குமா பிளஸ் ட்வெண்ட்டி இதையும் இதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது லெஸ்ஸரா இருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணாலும் இது லெஸ்ஸரா இருக்கு நெக்ஸ்ட் இதையும் இதையும் கம்பேர் பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் எக்ஸஸ் லெஸ் அன் ஒய் அப்படிங்கிறது தான் இது உடைய ஓகே அடுத்த கொஸ்டின் வீசா பைன் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க லெவன் இருக்கு இங்க சிக்ஸ்டீன் இருக்கு ஈக்குவலைஸ் பண்ணனும்னா இத நீங்க லெவனால மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இத நீங்க சாரி இத சிக்ஸ்டீனால மல்டிப்ளை பண்ணனும் இதை லெவனால மல்டிப்ளை பண்ணலாம் டிவைட் பண்ணியும் பண்ணலாம் ரீஸ் ஓகே ஓகே சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எனக்கு மல்டிபிளிகேஷன் ஈஸியரா இருக்குன்னு ஃபீல் ஆகுறதுனால நான் மல்டிபிளிகேஷன் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன இருக்கு, இருக்கு, 11 11, so, this will become minus 11, minus 8. டிவிஷன் டிவிஷன் கூட ஈஸியா ஒன்னு சிக்ஸ் போட்டுக்கோங்க

இது எடுத்துக்கிட்டீங்கன்னா செவன் ஃபைவ் ஆ தேர்ட்டி ஃபைவ் ஸோ மைனஸ் செவன் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு வேல்யூஸும் இந்த ரெண்டு வேல்யூஸை விட கிரேட்டரா தான் இருக்கு ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்வல் டு ஒய் இஸ் இட்ஸ் கரெக்ட் ஆன்சர் கைஸ் ஓகே ஃபைன் கைஸ் ஸோ நான் இதோட இந்த வீடியோ சாரி சாரி ஒன் மோர் கொஸ்டின் லெஃப்ட் சோ இந்த கொஸ்டினையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஃபோர்னு இருக்கு இங்க டூன்னு இருக்கு